வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் தேவதை கண்டென் எபிசோட் 86. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி, நான் வீட்டுக்கு வரல, வெளியில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு ஆளை மீட் பண்ணு. ஸோ நீ யார் கூட வந்தியோ அவங்க கூடயே போ. ஷாம் மெயின் வாய்ஸ். என்ன வெளியே வேலை இருக்குன்னு சொல்கிறான், யாரை பார்க்க போகிறான், ஒரு வேலை மித்ராவை கழட்டி விட சொல்கிறானோ. மித்ரா மெயின் வாய்ஸ், இப்போ என்ன பண்ணுறது, ஆதி கூட எப்படியோ காரில் போகணுமே. ஆதி கோவமா, அதான் சொல்லிட்டேன்ல கிளம்பு. மித்ரா, பரவாயில்ல ஆதி, நானும் உங்கள் கூடயே வரேன். அப்படி ஜாலியாக ஒரு ட்ரைவ் போன மாதிரி இருக்கும்ல. ஷாம் மைன் வாய்ஸ், இன்னைக்கு செமையாக வாங்க போகிறா, இன்னொரு ஸ்லாப் இருக்குது. ஆதி, நீ என்ன லூஸா, நான் வர்க் இருக்கு, ஒருத்தங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறேன், நீயும் வரேன்னு சொல்கிறேன். மித்ரா, இல்லை ஆதி, நீங்கள் அவரை மீட் பண்ணிட்டு வர வரேன், நான் காரில் வெயிட் பண்ணுறேன். ஆதி கோமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் வர நைட் ஆகும், ஏன்னா பேசி வெறியே தான் நீ கிளம்பு. மித்ரா கடுப்பாக அங்கேருந்து போகிறா. ஷாம் அவளை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு ஆதிக்கிட்ட வராரு. ஷாம், ஆதி என்ன ஒர்க்கு, யாரை மீட் பண்ண போகிற? ஆதி, எனக்கு எந்த ஒர்க்கு இல்லையே. ஷாம், ஹோ மித்ராவை கழட்டி விட அப்படி சொன்னியா. ஆதி, ம், அப்புறம் நீ ஒன்று பண்ணணுமே. ஷாம், டே மறுபடியும் உன் பொண்டாட்டி உன் கூட வரணும்னு சொல்லாத, என்னால் முடியாது. ஆதி, அதெல்லாம் நீ ஒரு ஈன வெங்காயமும் பண்ண வேணாம், என் பொண்டாட்டி என் கூட தான் வரப்போறா, நாங்கள் வீட்டுக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ நீ அது வர வீட்டில் யாருக்கும் இந்த டவுட் வராமல் பார்த்துக்கோ போதும். ஷாம், என்னடா சொல்ற, தங்கச்சி கூட வரப்போறாளா? ஆதி, எப்படி அப்போ உன் பொண்டாட்டி நீ சமாதானம் ஆயிட்டீங்களா? ஆதி, சமாதானம்லாம் ஆகலை, ஆனால் வருவா. ஷாம், சமாதானம் ஆகலையா? அப்போ ஆதி அவர் தலையை தட்டி, என்ன யோசிச்சாலும் கண்டுபிடிக்க மாட்டேன், அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, கொஞ்சம் கிளம்புறியா, காத்து வரட்டும், அதோட என் பொண்டாட்டி வருவா. ஷாம், டேய் என்னடா என்னை இன்சல்ட் பண்ணுறியா? ஆதி, புரிஞ்சா சரி, நீ கிளம்புறியா, என் பொண்டாட்டி வரா? ஷாம், சார் உங்கள் பொண்டாட்டி இங்கே இல்லை, எப்படி அவங்க வருவாங்கன்னு சொல்கிறீங்க? ஆதி, அவளோட வாசம் எனக்கு இங்கே வரைக்கும் அடிக்குது. ஸோ அதான் நீ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளம்புடா. அப்புறம் நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, எப்படியாவது சமாளி. ஷாம், சரி சரி, புலம்பிகிட்டே போகிறாரு. ரொம்ப க்யூட்டாக ட்ரெஸ்ஸை சரி பண்ணிட்டு நடந்து வரா. ஆதி, தேவதை இவ்வளோ அழகாக இருக்கா, மை க்யூட் பண்ணாட்டி, இன்னைக்கு உன் லவ்வை எப்படியாவது ரிலீஸ் பண்ண வைப்பட்டு செல்லும் அப்படின்னு மெய் மறந்து அம்மு சைட் அடிக்கிறாரு. அம்மு மைண்ட் வாய்ஸ், வெண்ணை எப்படி பார்க்குறான், சரி கூப்பிடுவேன்னு கையாட்டுறான். ஆதின்னு ஒரு ரெஸ்பான்ஸ். அம்மு, ஹலோ பாஸ் அப்படின்னு ஷோல்டர் தொடரா. ஆதி ரியாலிட்டிக்கு வந்து கூப்பிட்டியா செல்லும், அம்மு முறைக்கிறா. ஆதி, கோவப்படாதடி, வந்து உட்காரு. அம்மு உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டே ஃப்ரண்ட் சீட்ல உட்காரா. ஆதி அவளை பார்த்துட்டே, போலாமா டார்லிங்? அம்மு, என்ன? ஆதி, காரை ஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அம்மு, சரி ஸ்டார்ட் பண்ணு. ஆதி கார் ஸ்டார்ட் பண்ணி போறாரு. அப்ப ஆதி அம்மு கையை பிடிச்சு கீர் போடுறாரு. அம்மு முறைக்கிறா, ஆதி கண்டுக்கல, அப்படியே கண்ணத்தை பிடிச்சு கிள்ளி முத்தம் கொடுக்குறாரு. அம்மு, டேய் என்ன பண்ணுற? ஆதி, ஆ என் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்குறேன். அம்மு, நான் ஒன்றும் பொண்டாட்டி இல்லை. ஆதி, எஸ் நீ என் பொண்டாட்டி இல்லை. அம்மு சேடு. ஆதி அதை நோட் பண்ணுறாரு. நீ என்னோட வருங்கால பொண்டாட்டி, பட் ஸ்டில் அம்மு என்ன அப்செட்டில் இருக்கா. ஆதி காரை ஸ்லோ மூவ்ல வச்சுட்டு அம்மு கையை பிடிக்கிறாரு. அம்மு தட்டி விடுறா. ஆதி அவ கண்ணத்தை ரெண்டு கையால பிடிச்சு திருப்பி அவர் கண்ணை பார்க்க வைக்கிறாரு. ஆதி அம்மு க்யூட் ஐலாக்கு. ஆதி தன்னை மறந்து அவள் லிப்ல கிஸ் பண்ண கிட்ட போறாரு. அம்மு அதே ஃபீலோட ஐஸ க்ளோஸ் பண்றா. ஆதி அம்மு லிப்ல கிஸ் பண்றாரு. அப்ப டும்முன்னு ஏதோ வெடிக்கிற சத்தம் கேக்குது, ரியாலிட்டிக்கு வராங்க. அம்மு என்ன பண்ற?
அம்மு டேய் என்ன பண்ற ஆதி மைண்ட் வைஸ் சோ ஆதி அவசரப்பட்டுட்டியே எப்படி சமாளிக்கிறது அம்மு என்ன எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறியா ஆதி சேச்சா இல்லையே அம்மு இப்ப எதுக்கு என்ன கிஸ் பண்ண ஆதி ஆ நீ ஏன கிஸ் பண்ணும்போது கோஆப்ரேட் பண்ண அம்மு முழிக்கிறா அது ஆதி சரி விடு ஆமா என்ன சத்தம் வந்துச்சுன்னு வெளியே போய் பாக்குறாரு சிரிக்கிறாரு அம்மு இவையே சிரிக்கிறான்னு வெளியே வந்து பார்த்து ஷாக்கு ஏய் என்னடா சிரிக்கிற டயர் வெடிச்சிருச்சு ஆதி ஆமா அம்மு இப்ப என்னடா பண்றது இது என்ன இடம் ஒரே ஃபாரஸ்டா இருக்கு ஏய் எதுக்குடா ஃபாரஸ்ட் கூட்டிட்டு வந்த ஆதி நான் ஒன்று வேணுனே ஃபாரஸ்ட் கூட்டிகிட்டு வரல ஆனால் அமைஞ்சிருது ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ யூஸ் பண்ணுறேன்னு ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறாரு அம்மு டேய் என்ன சொன்ன ஆதி ஒன்றும் இல்லையே அம்மு விஷ்ணு கான் பண்ணலான்னு மொபைல் எடுக்கிறான் டவர் சுத்தமாக இல்லை இடி இருக்குது அம்மு பயந்து ஆதி ஹக் பண்ணிக்கிறான் ஆதி ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாரு அம்மு ரியாலிட்டிக்கு வந்து விலக ட்ரை பண்ணுறா பட் முடியல ஆதி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு அம்மு டேய் என்னை விடுடா ஆதி போடி எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை ஹாக் பண்ணி கொஞ்ச நேரம் அமைதியாக இருன்னு இன்னும் டைட்டாக ஹாக் பண்ணிக்கிறாரு அம்மு ஆதி தள்ளி விடுறான் ஆதி ஏண்டி அம்மு முறைக்கிறா ஆதி மறைச்சா பயந்துடுவோமா அம்மு ஆமா ஏன் கோவில் இருக்கும்போது பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு இப்போ இங்கே ரெயின் வர மாதிரி இருக்கு ஒய் ஆதி தெரியல ஒவ்வொரு ஊர்லேயும் கிளைமேட் வேறு மாதிரி இருக்கலாம் அம்மு ஹோ பட் சூப்பராக இருக்கு இந்த பிளேஸ்னு கையை விரிச்சு ஏற சுவாசிக்கிறா ஆதி அம்மு சைட் அடிக்கிறாரு அவ ஹாப்பியாக இருக்கிறத பார்த்து அவரும் ஹாப்பி அம்மு ரெயின் வருது ஸோ நல்லா நினைச்சு என்ஜாய் பண்றா ஆதி ஹோய் ரெயின் வருது வாடி ஃபீவர் வந்துட போகுது அம்மு காதல வாங்காம விளையாடுறான் அப்ப ஆதி பின்னாடி ஒன்று பார்த்து ஷாக் ஆகிறாரு அம்முன்னு கத்துறாரு தொடரும்